சோ பட்டிமன்றத்தின் நடுவர் சத்யவதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சோ நெக்ஸ்ட் பட்டிமன்றத்துக்கு போ அப்படின்ட்டு கொஞ்சம் உள்ள வாங்க சார் உள்ள வாங்க அப்படின்னாங்க.
மறந்துட்டாரு சார் என் பிள்ளைதான் சார் நான் போன் பண்ணி தரேன் ஒய்ஃப் கிட்ட வேணா கேளுங்க புள்ள பிடிக்கிறவளா இல்ல நானு என் பிள்ளைதான் கூப்பிட்டு போங்க வந்தேன் சார் உள்ள வாங்க சார் உள்ள போய் பார்த்தோடனே உட்காருங்க சார் என்னங்க பட்டிமன்றத்துக்கு ஆல்பத்துல பேசுங்க சார் அப்படி வந்து உட்கார்ந்துருக்கோம்னா முதல் நாள் திரு சிவா அவர்கள் மிகுந்த தமிழ் ஆர்வம் கொண்டவர் நல்ல தமிழ் உச்சரிப்பும் சிறந்த சிந்தனை வளமும் உடையவர் அவர் இந்த பட்டிமன்றத்தில் வரவேற்கின்றேன் தலைவணங்கி எனது வாதத்தை தொடங்குகின்றேன்.
அதிபதி யார் ஆண்களா பெண்களான்னு சொன்னா பெண்களும் சேர்ந்துகிட்டு பெண்கள் தான் சொல்லிடுவாங்க இது வந்து அந்த சமூகம் ஏற்படுத்திய ஒரு மாய பிம்பம் தான் நடுவர் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த பிராண்டட் ஐட்டம்ஸ் அப்படின்றது மேல ஆண்களுக்கு மோகம் அதிகமாக கொண்டே இருக்கிறது சன்கிளாஸ்ல தொடங்கி பேண்ட் சட்டை வேலட் அப்புறம் வந்து ஒரு நல்ல நாள் அதுமா ஒரு தீபாவளி பொங்கல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல ஒரு பெண் பிள்ளை ஆண் பிள்ளை இருக்காங்க அந்த பெண் பிள்ளைக்கு வந்து தலையில வைக்கிற கிளிப்பு டிரெஸ் அதுக்கு மேட்சிங்கா வளையல் நெக்லஸ் செருப்பு இதெல்லாம் வாங்கினா அந்த ஆண் பிள்ளை வந்து ஒரு ஷூ வாங்கிட்டு வந்து நிற்பான் அவ்வளவு காசு போட்டு எங்க வீட்டுல எல்லாம் இருக்கிற இடம் பார்த்தாம இன்னொரு ரேக் வச்சிருக்காங்க எதுக்குதான் ஓராளுக்கு அவ்வளவு ஷூன்னு தெரியல நடுவரவர்களே நம்ம ஊர்ல எல்லாம் பாய் கடையில 500 ரூபாய்க்கு ரெண்டு செருப்பு விற்பாங்க நடுவர்களே அது ஸ்டோன் வச்சு சிலு 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 நடந்து போலாம் அதை போட்டுட்டு நம்ம எப்படி நடந்து போவீங்க சிலு சிலுன்னு போலாம் நம்ம இவங்க மட்டும் தான் யூஸ் பண்றாங்கன்னு கிடையாது நம்மளுக்கும் வாங்கி தரது பிராண்டட் ஹேண்ட்பேக் இந்த அப்படி வாங்கி தராங்க நடுவர்களே அதையும் கேளுங்க குச்சி சனால் லூயி விட்டான் இப்படின்னு வாங்கி கொடுத்துட்டு அதுவும் கருப்பு பிரவுன் மட்டும் இந்த கோடு போட்டது மட்டும் தான் வாங்கி தராங்க பெரிய துண்டு இல்ல பெ
கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதிகமாக வாங்குவது ஆண்களே என்பதை நான் அடிக்கோலிட்டு காட்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமையான விஷயங்களை சொல்லிங்க இந்த பிராண்டட்ங்கிற விஷயம் நம்மளாம் இந்த ஒரு ரெண்டு ரூபாயும் முடிச்சிருவோம் பிராண்டட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆண்கள் தான் வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்க அதுவும் முக்கியமாக இவங்க சொன்னது வந்து இவங்க பொட்டு கிளிப்பு சாரி அது இதுன்னு எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா பையன் ஆப்பிள் போடுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்து நிற்பாரு என்னம்மா அதில் வந்து எல்லா இதுவும் சேரி ஆகிடும் எல்லாம் போய் எல்லாம் போய் ஆண்கள் வந்து இவ்வளவு செலவு அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பெண்களே என்று பேச வருகின்றார் சிவா அவர்கள் நாம் எந்நாட்டில் வாழ்ந்தாலும் எத்தனை மொழிகளை கற்றாலும் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியையும் தாய் நாட்டின் பெருமையையும் காத்திட வேண்டும் என்ற உணர்வோடு இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் வாதத்தை தூங்குகின்றேன் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான பொருட்களை வாங்குகிறார்கள் என்பதற்கு இரண்டே இரண்டு எளிய உதாரணங்களை கூறுகிறேன் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண் நாங்கள் இந்த புதிய ஆடைகளை வாங்கினாலே பெரிது ஏனென்றால் அவர்கள் ஒரு தாண்டியே நாலு ஷர்ட்டு கொண்டிருப்பாங்க ஆனால் பெண்கள் நிச்சயம் இரு மடங்கு அதிகமாக வாங்குவார்கள் ஏனென்றால் நடிகர் வடிவேல் கூறுவதைப் போல துபாயில் ஒரு தடவை யூஸ் பண்ண கிளாஸ் இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க அது போல இவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண ட்ரெஸ் இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண விரும்புறதில்ல ஒரு ஆண் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள பிரதானமாக பயன்படுத்துவது மூன்றே மூன்று பொருட்கள் தான் சோப்பு சீப்பு கண்ணாடி பேண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சீப்பு தான் இருக்கும் ஆனால் பெண்களோட பர்சில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும் கண்மயர் என்பார்கள் லிப்ஸ்டிக் என்பார்கள் நெயில் பாலிஷ் என்பார்கள் ஃபேஸ் கிரீம் என்பார்கள் அதுவும் காலை ஒன்று மாலை ஒன்று இரவு ஒன்று லிஸ்ட் போயிட்டே இருக்கு நடுவர் அவர்களே ஆன்லைன் ஷாப்பிங் என்று ஒன்று வந்ததிலிருந்து பொருட்கள் வாங்குவது மிக எளிமையாக இருக்குது அதனாலேயே தேவைக்கு பொருள் வாங்குவது என்ற நிலை மாறி பல புதிய காரணங்களை சொல்லி பொருட்கள் வாங்குகிறார்கள் அதற்கு பல பெயர்களும் வைத்திருக்கிறார்கள் விண்டோ ஷாப்பிங் என்பார்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஷாப்பிங் என்பார்கள் கேஷுவல் ஷாப்பிங் என்பார்கள் அதாவது சந்தோஷமாக இருந்தாலும் ஷாப்பிங் சோகமாக இருந்தாலும் ஷாப்பிங் இப்படி சில சமயங்களில் ஆண்களுக்கு இது மன உளைச்சலை கூட ஏற்படுத்திவிடுகிறது எப்படி என்றால் ஏமா இந்த பொருள் தேவைதானு கேட்டுவிட்டால் போதும் ஏன் நான் எனக்கு வீட்ட போலே வாங்கக்கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையா நான் இன்னும் உங்கள் அடிமையா என்பார்கள் அட நான் இன்னும் அடிமை சொன்னேன் எனக்கு என்ன வேணுமோ வாங்கிப்போம் நான் சரணடைந்து விடுகிறான் சகோதரி கூறினார்கள் ஆண்கள் பீல்ஸ் பார்க்கிறார்கள் என்று அதற்கென்று தனியாக வாட்ஸ்அப் குரூப்பே வைத்திருக்கிறார்கள் என்று நடுவர் அவர்களே ஆண்கள் பீல்ஸ் பார்ப்பது இலவசத்தின் மீது உள்ள மோகத்தினால் அல்ல அவர்கள் ஒரு பொருளை ஒரு ரூபாயாவது கம்மியாக வாங்கி ஏதாவது மிச்சப்படுத்தி விடலாம் என்ற நல்ல ஒருவேளை அது இலவசத்துக்காக என்னை வைத்துக் கொண்டால் கூட சற்றே சிந்தித்து பாருங்கள் நம்ம ஊர்லெல்லாம் துணி கடைக்கு போனால் 3000 ரூபாய் பொருள் வாங்கிக்கிறேன் எனக்கு ஒரு கட்டப்பை கொடுங்கன்னு கேட்கறது யாரு நம்ம நகை கடைக்கு போனால் ஒரு பர்ஸ் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு யாரு ஏன் காய்கறி வியாபாரியிடம் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொடுங்கன்னு கேட்கறது யாரு அதெல்லாம் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் நாங்கள் பீல்ஸ் பார்த்தால் மட்டும் குறையாக கூறுகிறார்கள் மாப்பிள்ளை இவன் தான் இங்கே செமத்தியா வாங்கியிருக்கோம் இல்லை நண்பர்களே இதெல்லாம் பொதுவான குற்றச்சாட்டு என் சொந்த கருத்து அல்ல முன்பெல்லாம் பெண்கள் தங்கள் வேலை பளுவை குறைத்துக் கொள்வதற்காக மிக்சி கிரைண்டர் போன்ற பொருட்களை வாங்கினார்கள் ஆனால் இப்போது அதெல்லாம் அத்தியாவசியமான பொருட்களாக மாறிவிட்ட நிலையில் புதிய ஏதோ ஒன்று புதிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறுக சிறுக நிறைய பொருட்களை சேர்க்கிறார்கள் உதாரணமாக திடீரென்று நான் யோகா செய்யப் போகிறேன் என்பார்கள் சரி சரி வீட்டில் இருந்தபடிதானே சேட்டும் என்று பார்த்தால் எனக்கு யோகா மேட் வேண்டும் ட்ரெஸ் வேண்டும் என்பார்கள் ஏன் பாய் விட்டு தரையில் செய்தால் ஆகாதா பெட்டரமா சைட்டே தான் வேண்டுமா திடீரென்று நான் ஆர்கானிக் ஃபார்மிங் செய்ய போகிறேன் என்ற வீட்டுக்கு முன்னாடி என்னை பூத்தொட்டி மண்ணெல்லாம் போட்டு ஏதோ ஒன்று செய்கிறேன் ட்ரை பண்ணுவாங்க கடைசியில் அது வரப்போது என்னமோ இரண்டே ரெண்டு தக்காளி தான் நடுவரவர்களே வேற ஒன்றும் இல்லை இத்தனை பொருட்களை இவர்கள் சிறுக சிறுக சேர்த்தாலும் உண்மையில் அது நமக்கு பயன்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய பொதுவான குற்றச்சாட்டுகளை விட சில சமயங்களில் மக்களுக்கு பெரிய நிறுவனங்களால் எடுக்கப்படும் சர்வேக்கள் மீது நம்பிக்கை உண்டு
அந்த வகையில் ப்ளூம்பர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்சியூமர் பர்ச்சேஸ் என்று சொல்லப்படுகின்ற நுகர்வோர் கொள்முதலில் பெண்கள் 85% பங்களிக்கிறார்கள் என்றும் ரிப்பீட்டட் அதாவது திரும்ப திரும்ப வாங்கக்கூடிய பொருட்களில் பெண்கள் 95% பங்களிக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல சேஜ் செல்லர் என்ற நிறுவனம் ஆண்களை விட பெண்களால் எப்படி அதிக பொருட்கள் வாங்க முடிகிறது என்று செய்த ஒரு ஆராய்ச்சியில் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளது. அது என்னவென்றால், ஆண்களுக்கு ஷாப்பிங் செய்வது வெறும் 26 நிமிடங்களில் போர் அடித்துவிடுகிறதாம், ஆனால் பெண்களுக்கு 2 மணி நேரம் ஆனால் கூட போர் அடிப்பதில்லையாம். அதனால் தான் இவர்களால் நிறைய பொருட்களை வாங்க முடிகிறது. கடைசியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் கதூர் அவர்களே, ஒரு ஆணின் சிந்தனை எல்லாம் வீட்டுக்கு லோன் எப்படி கட்டுறது, கார் இன்சூரன்ஸ் எங்கே கம்மியாக கிடைக்கும், இதை பற்றி தான் இருக்குமே தவிர வீட்டிலே பொருள் வாங்கணும்னு சொன்னால் கூட இதோ தீபாவளி வாங்கிடலாம், பொங்கலுக்கு வாங்கிடலாம், தேங்க்ஸ்கிவிங் வாங்கணும் கட்டி கட்ட தான் பார்ப்பார்கள். ஆகவே ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான பொருட்கள் சேர்க்கிறார்கள் என்பதுதான் மிக யதார்த்தமான உண்மை என்று மக்களும் நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடுகிறேன். நன்றி, வணக்கம். என் சுவாசத்திற்கு உயிர் சேர்க்கும் செம்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி, திருவாரூர் என்றால் தேர் அழகு, திருவிடைமருத்தூர் என்றால் வீதி அழகு, வேதாரண்யம் என்றால் விளக்கு அழகு, புளூமிங்டன் என்றாலே தமிழ் மக்களால் கொள்ளை அழகு. நவரத்னங்களில் வைரமாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் நடுவர் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு சாமியார் பூனை வளர்க்க ஆசைப்பட்டு சம்சாரியான கதை கேள்விப்பட்டிருக்கேன். தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சாமியார் இருப்பாரு, அவரை தேடி ஒரு பூனை வரும். சோ அதை வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு அந்த பூனையை எடுத்துப்பாரு. அதுக்கு டெய்லி பால் கொடுக்கணும் இல்லையா, ஒரு பசுமாட்டையும் வாங்கி வளர்க்க ஆரம்பிப்பாரு. அந்த பசுமாட்டுக்கு தேவையான புல்லும் வேணும், கட்டுத்தறி வேணும், தோட்டம் வேணும், வீடு வேணும்ன்றதுக்காக நிரந்தரமா ஒரே இடத்துலயே தங்கிடுவாரு. சோ கட்டுத்தறி வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. என்ன பண்ணுவாரு, கல்யாணமும் முடிச்சுப்பாரு. எதுக்கு கல்யாணம் முடிச்சு? ஆமா, கல்யாணம் எதுக்கு முடிச்சாரு? எல்லாம் பாத்துக்க ஆள் வேணுமே பாத்தீங்களா. விண்டோ ஷாப்பிங் நாங்க எதுக்காக போறோம், வீட்டுக்குள்ள இருந்தா உங்களுக்கு இன்னும் மன உளைச்சல் ஜாஸ்தி.
நடுவர்கள மண்டையில மட்டும்தான் கட் பண்ணல, பத்தாவதுக்கு புருவத்துல வேற கட் பண்ணிக்கிறாங்க நடுவர்களை. நம்ம ஏதோ நினைப்போம், ஏதோ அடிபட்டுருச்சு போல. அந்த கிடையவே கிடையாது ஸ்டைல். அதை பத்தி கருத்து சொல்ல விரும்பல, அது உங்களுக்கே தெரியும், அதை நீங்களே டீல் பண்ணிக்கோங்க. கடைசியில என்னன்னா, நடுவர் அவர்களே, இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் என்னன்னா, 3 மணிக்கு பிரியாணி, 4 மணிக்கு பிரியாணி. ஏன்னா அந்த டைம்ல சாப்பிடணும் தூண்டுமா அவங்கள. என்ன பண்றது, பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறது, வீண் பெட்ரோல் செலவு. என்ன பண்றாங்க, கண்ட நேரத்துல கண்டதையும் வாங்கி சாப்பிடுறாங்க நடுவர் அவர்களே. சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்க, நல்ல வெயிட் போட்டுட்டு என்ன துண்டு காய வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட போறோம். ஒரு நாள்
என்டர்டெயின்மென்ட் ரூம் போட்டு யோசிப்பாங்க நடுவர் அவர்ல இது பின்ட்ரஸ்ட்ல புரட்டிக்கிட்டே இருப்பாங்க பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அந்த தீம்னா என்ன நினைக்கிறீங்க யூனிகார்ன் தீம்னு வச்சுக்கோங்க அது வந்து அந்த பிள்ளைக்கு போடுற ட்ரெஸ் ஆக்சசரிஸ் பின்னாடி ஒரு போஸ்டர் டேபிள் கிளாத் திங்கிற தட்டு டிஷ்யூ பேப்பர் தொலைக்கிற டிஷ்யூ பேப்பர் கூட கொண்டு அந்த டிசைன் ஒரு நாள் கூத்துக்கு வெறும் ஒரு வெள்ள பேப்பரு வெள்ளத்தட்டுல சாப்பிட்ட ஆனால் நடுவர்களே இவ்வளவு நினைக்கிறதும் ஒரு பெண் தான் பண்றா பர்த்டே சொன்னே பாருங்க இந்த கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் கண்டுபிடிச்சது கண்டிப்பா பெண்கள் தான் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் எது கொடுக்குறாங்கன்னு பெண்களுக்கும் தெரியாது வாங்குற பிள்ளைகளுக்கும் தெரியாது ரெண்டே மணி நேரம் பிரிச்சு போட்டு அதை அடுத்த 2 வருஷத்துக்கு தரையில நம்ம கால குத்திட்டு கிடக்கும் அதெல்லாம் பண்றதே கிடையாது இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு கடைசியா ஒரு கருத்து சொல்லி முடிச்சுக்கிறேன் நாம் எல்லாருமே வறுமையையும் எளிமையையும் பார்த்து வளர்ந்த தலைமுறை மாச கடைசியில அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுவாங்க வாடகை கட்டுவாங்கன்னு பார்த்து வளர்ந்த தலைமுறை நாமளே இப்படி செலவு பண்றோம்னா நம்மை மட்டுமே பார்த்து வளர்கிற அடுத்த தலைமுறை ஒரு பொருளின் விலையையும் மதிப்பையும் அந்த பொருளுக்கு பின்னால் இருக்கும் உழைப்பையும் எப்படி உணர முடியும் இதை சற்றே சந்திப்போம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர் ஒரு பெண்ணா இருந்தாலும் பெண்கள் பக்கம் உள்ள உண்மையா பேசணும்னு அவர் நினைக்கிற மாதிரியே நான் ஒரு ஆணாக இருந்தாலும் ஆண்கள் செய்யக்கூடிய அப்படின்னு வருகிறார் அருண்மாசகன் அவர்கள் அருண்மாசகன் ஆளெல்லாம் வச்சிருக்கோம்னா சத்தம் வர மாட்டேங்குது வரும் வரும் அப்பா ஒரு வழியா மைக்கு கிடைச்சிருச்சியா மகிழ்ச்சி அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே இனிய குழந்தைகளே மாலை வணக்கம் இப்போ நம்ம ஆளுங்க நினைப்பாங்க ஏதோ நம்ம யூடியூப் சேனலில் பாப்பையாவோட நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்ட்டு இல்லை மக்களே ஒரு சின்ன ஆசை அவ்வளோதான் அனைவருக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் அன்னைய ரவணர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த அன்னையர் தின வாழ்த்துக்கள் இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நிலைகள் தேவைக்கு அதிகமாக நுகர்வது ஆண்களா பெண்களா நமக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் வந்து ஒரு பராசக்தி டைலாக்கே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஏதோ சோப்பு சீப்பு கண்ணாடியா ஆன்லைன் ஷாப்பிங்கா துபாய் கிளாஸ் போடுவாங்களா அனவேட சொல்லிக்கிட்டே இருக்காரியா அடுத்து அநேகமா எனக்கு பின்னாடி வரவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த கல்யாண வீட்டுக்கு மளிகை லிஸ்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பெண்கள் பத்தி வரிசையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது நண்பர்களே ஹைபர் கிரிட்டிசிசம் என்று ஆங்கிலத்தில் ஒன்று சொல்வார்கள் ஒரு விஷயத்தை வந்து நம்ம திரும்ப 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 வந்து கேலி பேசணும் அப்படின்னா ஒரு ஹைபர் கிரிட்டிசிசம் நல்லா சொல்லுங்கப்பா மகிழ்ச்சி ஸோ அதாவது ஒரு பொருளை வந்து நம்ம திரும்ப திரும்ப கேலி பேசணும் அப்படின்னா அந்த 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 விஷயமானது பொய்யாகவே இருந்தாலும் அது உண்மையாக சித்தரிக்கப்படும் இன்றைய பெண்களுடைய சூழ்நிலையும் அதுதான் நீங்க இன்னைக்கு ஊடகத்துல வந்து போய் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பெண்களை பற்றி ஒரு கேலி சித்திரம் எங்க பார்த்தாலும் அதாவது ஒரு ஒரு விளம்பரமா எடுத்துக்கோங்க அந்த பெண்ணுக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது ஆனா அங்க வந்து பெண்களை வந்து முன்னிலைப்படுத்திருப்பாங்க ஒரு அம்மா வந்து வெளியில போவாங்க ஏதோ பாதுகாப்பா இருக்கணுமா எதுக்குமான்னு கேட்டா வந்து சோப்பு போடணுமாமா அப்போ இந்த மாதிரி வந்து பெண்கள் சார்ந்து எல்லாமே அமைவதனால் அவர்கள் செய்ய அவங்க வாங்குகின்ற சின்ன சின்ன பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா மிகை நுகர்வு கலாச்சாரமாக போய்விடுகிறது அடுத்தது நம்மளோட தோழி வந்து ஒன்று சொன்னாங்க போஸ்ட் வெட்டிங்கா ப்ரீ வெட்டிங்கா ஏதோ வயலனோட வார்த்தைகள்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க நண்பர்களே இந்த 90s கிட்ஸோட கல்யாணம்லாம் பார்த்துருக்குறீங்களா இந்த பார்ட்டி கல்ச்சர்னு ஒன்று வரும் எப்பப்பப்பா தாங்க முடியாது என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட்டியா ஃபர்ஸ்ட் வந்து மீட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு பார்ட்டியா அதுக்கப்புறம் வெட்டிங்னு வந்து அதுக்கு ஒரு பார்ட்டியா இதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நல்ல வேலை குழந்தை எல்லாத்துக்கும் பார்ட்டி பார்ட்டி ஆமா இங்க ஒண்ணு இல்லை நீங்க வால்மார்ட்ல போய் பாருங்களேன் இந்த லேஸ் சிப்ஸ் பாக்கெட் பாத்துருக்கீங்களா 5 கிலோ ஆட்டோ பாக்கெட்டை வச்ச மாதிரி இருக்கும் நம்ம ஊர்ல இத்தனோட லேஸ் சிப்ஸ் தாண்டி நான் பார்த்ததே கிடையாது இது எல்லாமே வந்து அதிகமாக நுகர்வு அதாவது பார்ட்டி என்கின்ற பேர்ல அனுதினமும் அதிகமாக நுகர்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் அதாவது நம்ம வள்ளுவர் சொல்லியிருப்பாரு மெய்ப்பொருள் காண்பது அறிவு யாரு என்ன சொன்னாலும் வந்து கண்ணாபின்னா நம்பிடாம அதுக்குள்ள இருக்கிற உண்மை பொருள் என்ன அப்படிங்கறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம நண்பர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் சொன்னாரு ஏதோ வந்து பொருள்கள் வந்து அதிகமா நுகர்றாங்க அப்படின்னு எங்க கிட்டயும் ரிப்போர்ட் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா
சொல்லுங்க. அதாவது என்னன்னா, அமெரிக்கன் அடிக்ஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டில் மட்டுமே உலக அளவில் தயாரிக்கப்படுகின்ற ஆல்கஹால் சார்ந்த மதுபான பொருட்களுடைய அளவு சுமார் 140,000 மில்லியன் லிட்டர். அதாவது நீங்க உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 15 TMC கொள்ளளவு இருக்கின்ற ஒரு அணை முழு கொள்ளளவோடு நிரம்பி இருந்தால் அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குமோ அவ்வளவு அதிகமான ஆல்கஹால் உற்பத்தி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து உலக அளவில் பாத்தீங்கன்னா சுமார் 80% நுகர்வோர்கள் ஆண்களே. அதாவது பொங்கல் தீபாவளி முதல்ல நமக்கு பொங்கல் தீபாவளி வரும்போது என்ன சிறப்பு நிகழ்ச்சி வரும் தான் பார்ப்போம். ஆனா இப்ப என்ன அப்படின்னா வந்து பொங்கல் அப்ப எவ்வளவு வசூலாச்சு, தீபாவளி அப்ப எவ்வளவு வசூலாச்சு, என்னடா கேட்டா டாஸ்மார்க்கோட வசூலமா. அடுத்ததாக புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். எனக்கு தெரிஞ்ச அந்த டைட்டில் கார்டில் மட்டும்தான் வரும். ஹீரோ வந்து ஆரம்பிச்சாருன்னா முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயிர்கிட்டே இருப்பாங்க. அதாவது WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய கருத்துப்படி உலக அளவில் புகைப்பவர்கள் 1.3 பில்லியன். அதாவது நம்மளுடைய இந்திய மக்கள் தொகையில் அதிகபட்சம் இந்திய மக்கள் தொகையில் சராசரியாக 95%. இந்த 95%ல உலக அளவில் புகைப்பது வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தான். அதுவும் 70% உலக அளவில் புகைக்கிறார்கள். இதுல வந்து இந்தியாவோட பங்களிப்பு பாத்தீங்கன்னா சுமார் 90%. இதனால என்ன விளைவு ஏற்படுகிறது அப்படின்னா, எந்த ஒரு பாவமும் மரியாத இரண்டாம் தர கன்சியூமர்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது புகைக்காம அவங்க பக்கத்துல இருக்கிற மக்களுடைய 2% மட்டுமே சுமார் 2.5 மில்லியன். ஆகவே நடுவரவர்களே, நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பெண்களுடைய மிகை நுகர்வு கலாச்சாரத்தை மிகையாக எடுத்து சொன்னாலும் அது சமூக அளவில் எந்த ஒரு பாதிப்பையும் பெரிய அளவில் ஏற்படுத்துவது கிடையாது. ஆனால் ஆண்களுடைய மிகை நுகர்வு கலாச்சாரம் என்பது நம்மளுடைய இயற்கையோட சூழ்நிலையும் பாதிக்குது, ரெண்டாவது சமூகத்திலையும் பெரிய மாற்றங்களை பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி, இன்றைய சூழ்நிலையில் தேவையையும் தாண்டி தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக நுகர்வது ஆண்களே என்று சொல்லி உரைமுடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நடுவரவர்களே, இன்னைக்கு சித்திரை திருவிழா கொண்டாட்டத்தை காண வந்திருக்கும் அத்துணை அலுவலங்களுக்கும் முதற்கண் வணக்கம். மற்றும் இன்று அன்னைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கும் அத்துணை அன்னைமார்களுக்கும் அன்னைய தின வாழ்த்துக்களை கூறி எனது உரையை தோணுகிறேன். நடுவரவர்களே, ஆவதும் பெண்ணாலே மனுஷன், அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு நடுவரவர்களே. அது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த பாடல் இப்ப இருக்க குடும்ப சூழ்நிலைக்கு ரொம்ப அருமையாவே பொருந்தும். நடுவரவர்களே, முடி வந்து என்னமோ கட்டிங்லாம் சொல்லி சொன்னாங்க. அவங்க மண்டையில முடி வளரலன்னு $2 சின்னவங்க வாங்கி தேய்ச்சிட்டு இருக்கான். இவங்க வந்து முடி கட்டிங்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க படுத்துற டார்ச்சர்ல ஒரு நாள் 10 முடி கொட்டுக்கு முடி கவுண்ட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. Facebook அதை பத்தி நம்ம நண்பர்கள் பேசி போயிட்டாங்க.
மிச்சம் இருக்கிறது யூடியூப் மட்டும்தான். அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அதை பத்தி மட்டும் பேசிடுறேன். கொஞ்ச நேரம் நான் இருக்கிறேம்மா. யூடியூப் நடுவர்களே, எல்லாத்துக்கும் ரிவ்யூ நடுவர்களே, சுடிதாருக்கு ரிவ்யூ, சாரிக்கு ரிவ்யூ, அனைத்துக்கும் ரிவ்யூ. ஓகே, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹோம் டூர், கிச்சன் டூர். கிச்சனுக்கு மட்டுமே அவங்க செலவு பண்ணிடுறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் கிச்சனை நான் 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டினேங்க. அது அதிகமான நுகர்வில்லையா நகர நடுவர்களே? அடுத்தது பத்தாவதுக்கு பாத்ரூம் டூர். பாத்ரூம் எதுக்குங்க வைஃபை சொல்லுங்க? ஒரு மனுஷன் நிம்மதியா அங்கதான் போயிருப்பான், அதுவும் முடியல. இப்ப இப்ப கேட்டா அந்த வைஃபை இருந்தா பாட்டு கேட்டுட்டே குடிக்கலாம். பாத்துருங்க நடுவர்களே. அடுத்தது யூடியூப் சொல்ல போனா அதுல இல்லாத போன கிச்சனே இல்ல நடுவர்களே. தெரிய மாட்டேங்குதுமா, மணிக்கணக்கா உள்ள இருக்கேங்க, என்ன பண்றீங்கன்னு தெரியல. இதுக்கு பட்டிமன்ற தனியா வைக்கணும். யூடியூப்ல பாத்தீங்கன்னா நடுவர்களே, கிச்சனுக்கு மட்டும் நான் நடுவர்களே, இன்ஸ்டா பார்க், புட்டு மேக்கர், ஆப்பம் மேக்கர், மேக்கர் 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 எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு போயிட்டு ஃப்ரோசன் புட்டை வாங்கிட்டு வந்து சூடு பண்ணி கொடுக்கறது வீட்டுக்காருக்கு. முழு புட்டி கைய போட்டு அடுத்தது இன்ஸ்டா பாட்டோட வேலை. இன்ஸ்டா பாட்டோட வேலை பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப விலை 10,000 ஆரம்பிக்குது நடுவர்களே. 10,000, 15,000 ஓகே வாங்குறாங்க. என்ன பண்றாங்க, 9 வகையான கலந்த சாதம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறாங்க. வெறும் இந்த வெள்ள சாதத்தை வடிச்சு 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 வடிக்க சாரி வடிக்கல அவிச்சு அவிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு இன்ஸ்டா பாட்டு. இதெல்லாம் நான் எங்க போய் சொல்ல நடுவர்களே? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் கிரீம் ஆண்களுக்கு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம தோழி. அவங்க மனசாட்சியோட சொல்லுங்க, அந்த அந்த கடையில கூட சரி அடுக்கிற அந்த ஃபேஸ் கிரீம் அதே இடத்துலதான் இருக்கு. ஏன்னா வசிக்கும் ஒரு ஆண் மகனும் எந்த கிரீமையும் பயன்படுத்துறது இல்லை நடுவர்களே. முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் இயல்பாகவே அழகு அப்படின்னு சொல்லி எல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்பதான் நாங்க எப்படி மாறிட்டோம் தெரியுமா, ஆண்கள் இயல்பாகவே அழகு. வெளியில வந்தா யாரு யாருமே தெரிய மாட்டேங்குது. தாடி இவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க நடுவர்கள். ஒரு அது சேவ் பண்ண கூட டைம் இல்ல, அது அந்த ஷேவிங் கிரீம் கூட சேவ் பண்றாங்க நடுவர்களே. அடுத்தது எங்களுக்கு வந்து பிராண்டடா வாங்கி தராங்க. நீங்க பிராண்டட் வாங்குறது பத்தாது, எங்களுக்கும் பிராண்டடா வாங்கி தராங்க. வாங்கி கொடுத்தா சும்மா விட்டுருவீங்களா நீங்களா? கல்யாண நாளுக்கும் உங்களோட பிறந்த நாளுக்கும் ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் மறந்தே போயிட்டாரு, தெரியாம மறந்துருப்பாரு, வேணும் கூட மறந்துருக்க மாட்டாரு. வாங்கி கொடுக்கனா விட்டுருவீங்களா? அந்த மனுஷன் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் கல்யாணம் நாளுக்கு தூங்க முடியாது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவர்களே. ஒரு நாள் இல்லம்மா, ஒரு வருஷம், அடுத்த வருஷம் வந்து அந்த டேலியாவ வரைக்கும் அக்கௌண்ட் பெண்டிங்ல இருக்கும். பாருங்க நடுவர்களே, உங்களுக்கே இதெல்லாம் நல்லா தெரியுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நகை. நகை வாங்குறது ஒரு நல்ல பழக்கம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு நடுத்தர குடும்பத்துல வறுமை கோட்டு கீழ இருக்கவங்களுக்கு அது ஒரு ஒரு வகையான உதவி செய்யும் பின்னாடி கண்டிப்பா. ஆனா அத கல்லு வச்ச நகைன்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்குவாங்க, அந்த கல்லு விழுந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன், அதை போயிட்டு திரும்பி மாத்துவாங்க. அதோட வேஸ்டேஜ் என்ன, அதுக்கு அவங்க பண்ண செலவு திட்டம் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதை ஒருபோதும் தகப்பனாக இருக்கும் ஒரு ஆண் மகனும் மனது வந்து அந்த பிள்ளைக்கோ மனைவிக்கோ கல்லு வைத்த நகையை மனதார அவர் வாங்கி தரவே மாட்டாரு. ஏன்னா அவர் உழைச்ச உழைப்பு அங்க வேஸ்டா போகுதுன்றது அவருக்கு நன்றாக தெரியும் நடுவர்களே. அடுத்தது ஜீன்ஸ் பேண்ட் பத்தி எல்லாம் சொன்னாங்க. ஏமா அந்த கிழிஞ்சு உள்ள ஜீன்ஸ் பேண்ட் கிழிஞ்சு அங்கங்க கிழிஞ்சு தோக்குது, அதை மிஷின்லயே போட்டு துவைக்க முடியாது. அது 4,000 ரூபாய் போட்டு வாங்குறாங்க நடுவர்களே. என்ன ஆனாலும் கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டுட்டு போய் வேணும்னா அப்படி பண்றாங்க ஏமா நீங்க. அடுத்தது நடுவர்களே, டாய்ஸ் பத்தி எல்லாம் சொன்னாங்க நடுவர்களே. அன்னைக்கு நம்ம எப்படி வளர்ந்தோம், எருக்கல்லையும் அத்தை வீட்லயும் மாமா வீட்லயும் போய் விளையாண்டு வளர்ந்தோம் நடுவர்களே. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, இந்த பணியின் காலத்தினால 8 மாசம் வெளியே வர முடியாத நிலைமையில இருக்காங்க நடுவர்களே. அப்படி இருக்கும்போது பிள்ளைகளுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்துதான் ஆகணும். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதை பண்ணும்போது எவ்வளவு மூளை வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி தகப்பன் ஆண்கள் அதை யோசிச்சுதான் ஒவ்வொன்றும் பண்றாங்க நடுவர்களே. டாய்ஸ வாங்கி கொடுத்தா மட்டும் போதுமா, அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுதான் ஆகணும். இதெல்லாம் அந்த பிள்ளை என்ன பண்ணும், நாலு செவத்துக்குள்ளே இருந்துட்டு. கடைசியாக ஒன்றே ஒன்று கூறுகிறேன் நடுவர்களே, பிள்ளைகளுக்காகவும் செலவு செய்கிறது அதிகமாக நுகர்வது ஆகவே ஆகாது என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி எனது உரையை துணை முடிக்கிறேன் நடுவர்களே. பாட்டுக்கிட்டு போட்டுருவாங்கன்னு பயந்துட்டேன், அப்புறம் போலீஸை கூப்பிட்டுருவேன். புரிஞ்சுக்கவங்க சிரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சவங்களை கேட்டு சிரிச்சுக்கோங்க.
அழகா பேசினாங்க ரெண்டு தரப்புலையும். பெண்கள் தான் பேசினாங்க, அதை கேட்டால் பெண்கள் பக்கம் தீர்ப்பு கொடுத்துடணும், ஆண்கள் பக்கம் தீர்ப்பு கொடுத்துடணும், ஆண்கள் தான் அதிகமாக நுகர்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் பெண்கள் பக்கம் தீர்ப்பு கொடுத்துடணும்னு மிகப்பெரிய குழப்பமே இப்போ வந்துருச்சு இல்லையா. இந்த பெண்கள் இவ்வளவு நுகர்கிறார்கள் சொல்றது என்னன்னு ரொம்ப பார்த்தீங்க. ஒன்றும் இல்லை, இந்த தேங்க்ஸ் கிவிங்னு ஒன்று வச்சுருக்காங்க நம்ம ஊரில், ஆடி தள்ளுபடி மாதிரி இந்த ஊரில் அது தேங்க்ஸ் கிவிங்லாம். இதுங்க ஷாப்பிங் போகிறாங்க, மக்களே போயிட்டு காட்டில் எல்லாம் வாங்கிக்கிட்டு தள்ளிட்டு போகிறாங்க. அதே பக்கத்து காட்டில் ஒரு பார்வை, அப்புறம் இந்த பக்கம் காட்டில் ஒரு பார்வை, எதிர்த்து காட்டில் ஒரு பார்வை. அங்கே உள்ள பொருள் ஏதாச்சும் நம்ம காட்டில் இல்லைன்னா அப்படியே ஏறி பார்க்க வேண்டியது. கணவனை நான் அப்போவே சொன்னேன், அந்த பொருள் எடுத்து போடு கேட்டியா, பார் அந்த காட்டில் இருக்குது, அந்த காட்டில் இருக்குது, அந்த காட்டில் இருக்குது, நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, வா அப்போ எடுத்துகிட்டு வருவோம். இதுங்களை அந்த சிக்கி கூட்டத்தில் சிக்கி விக்கி சின்ன நாய் யூட்டா நடிச்சு போகிறதுக்குள்ளே அந்த பொருள் காலியாக போயிருக்கும். அவங்க வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவார், சரி வேற ஏதாவது கடையில் வாங்கி தரமா அதுமா இதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுவார். இந்த மாதிரி நமக்குள்ளே பண்ணுறதும் வந்து ரொம்ப அட்டகாசம் தான். அப்புறம் எழுத்து வீட்டில் வாங்கியிருக்காங்க, பக்கத்து வீட்டு வாங்கியிருக்காங்கன்னா இவங்களுக்கு உடனே ஐயோ நம்ம வீட்டு எப்படியாச்சும் வாங்கிய மாட்டேன், அமேசானில் ஆர்டர் போட்டாச்சும் வந்துடணும் அப்படின்ட்டு இவங்க பண்ணுற அட்டகாசமும் கொஞ்சம் மனசுக்கு ஒருத்தலாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது. ஆனால் அதே சமயம் ஆண்கள் பக்கம் இவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலிட் பாயிண்ட், ரொம்ப மிகச்சிறந்த ஒரு சமுதாய கருத்தை சொன்னார். இந்த மது அப்படிங்கிற விஷயம் வந்து சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க, தீபாவளியில் வந்து ஈரோடோ சேலமா மது விற்பனை அமோக விற்பனை இல்லையா. கொரோனாவில் உலகமே அள்ளோளவளவள பட்டுருக்கு. இவர்கிட்ட பேட்டி எடுக்க போகிறாங்க, கொரோனாவில் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, மது குடிக்க வரீங்க, கொரோனாவது ஒன்றாவது என் கையில் மரோனா இருக்கு, நெப்போலியன் இவர் ஃபுல் போதை. அப்படி வந்து மதுவுக்கு அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அடிமையாக கொண்டிருக்கக்கூடிய காலமாக இது இருந்துட்டுருக்கு. இது வந்து மறைமுக நுகர்வாக இருக்குது, வெளியில் தெரிய மாட்டேங்குது. பெண்கள் ஏதோ லிப்ஸ்டிக்கே போட்டு தோடுன்னு ஒரு 1-2 ரூபா சாமான வெளியில் போடுறதே மிகப்பெரிய விஷயமா, கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால பெண்கள் அதிகமாக நுகர்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அவர் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக் அந்த பட்டியலில் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆண்கள் வந்து மதுவினால் இவ்வளவு வந்து சதவீதம் அதிகமாக நுகர்கிறார்கள், அந்த பணப்புழக்கத்தினுடைய சதவீதத்தை கேட்கும் போதும் வந்து ரொம்ப அதிர்ச்சியான சூழ்நிலையாக இருக்குது. இரண்டே இலக்கிய உதாரணங்களை மட்டும் முன் வச்சு இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் இல்லைங்க, சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்கிறாரு, கோவலன் கண்ணகி கதை நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் இல்லைங்களா. இந்த கோவலன் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு சார். போயிட்டுருக்க வழியில் கூனி அம்மா வந்து மாலை விற்றுட்டுருக்காங்க, மாதவியோடைய அழகெல்லாம் வர்ணிச்சு விற்றுட்டுருக்காங்க. இவர் பார்த்தாரு இவ்வளோ அழகெல்லாம் வர்ணிச்சு விற்கவும் அந்த மாலையை வாங்குறாரு. இப்போ யார் நுகர்றாரு, ஆண் மாலை வாங்கிக்கிறார். வாங்கிட்டார்ல வீட்டு அம்மா பார்த்து நேரம் போக வேண்டியதுன்னு அப்படியே கூனி மேடம் பின்னாடியே மாதவி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த அம்மா டான்ஸை பார்க்க உட்காந்துருக்காரு. அந்த அம்மா ஆடுறாங்க, இவர் பார்த்தவர் டான்ஸை பார்த்துட்டாது வீட்டுக்கு போக வேண்டியதானே, அதுவும் கிடையாது நைட் அங்கேயே டேரா. சரி டேரா போட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போக வேண்டியதானே, இல்லை மாசம் கணக்கு டேரா ஃபீஸ் கொடுக்கணும்ல. அந்த அம்மா ஒரு அழகிய நாட்டிக்கு நாட்டியை தரங்கையாச்சே, அவங்களோட ப்ரொஃபஷன் அது, அவங்க பணம் கொடுத்தா தானே ஆடுவாங்க. பணத்துக்கு என்ன பண்ணார், அவருடைய மனைவி கிட்ட இருந்த நகைகள்லாம் நுகர்கிறார். இப்போ இதெல்லாம் மறைமுகமான நுகர்வா இல்லையா. இப்படி அந்த அவ்வளவு செலவு செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து கூட அந்த அம்மா எவ்வளவு நல்ல அம்மா பார்த்துக்குங்க, சிலம்பு இந்த ஒரு சிலம்பை வச்சு குழச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு அந்த நகையை கொடுக்குது. இப்போ நகை வாங்குறாங்க, நகை வாங்குறாங்க, பெண்கள் நகை வாங்குறாங்க, நீங்களே ஒரு குடும்ப கஷ்டத்துக்கு காப்பாற்றுறதுக்கு தான் நகை வாங்குறோம் இல்லையா. இப்போ இந்த இந்த கருத்தெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. அதே போல் ராமாயணத்தில் ஒரு உதாரணம், கம்ப ராமாயணத்தில் உதாரணம் எடுத்துக்கொண்டால் கூட சீதையை வந்து ராவணன் கடத்தி கல் கடத்தி கூட்டிகிட்டு போகணும், அதுக்காக வராரு. அவர் எவ்வளோ ஒரு மேனிபுலேஷன் பாருங்கள், ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணோன்னா நேராக போனால் கரெக்ட் பண்ண முடியாது, மாறு வேஷத்தில் போகிறாரு, அப்படியே அந்த பொண்ணுங்களோட கைண்ட்னஸை யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறது. இவர் தூக்கிட்டு போகிறாரு, இந்த அம்மா வந்து தன் கணவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் சார், என்னை வந்து கடத்திட்டு போகிறான், என்னை காப்பாற்றுங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த காலத்தில் என்ன வாட்ஸ்அப்பா, டக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஒன்றும் முடியாது. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கழுத்து காதல் இருக்கிற நகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் ஒன்று ஒன்று அங்கங்கே கலக்கி போட்டுக்கிட்டே போச்சு. நகையெல்லாம் எந்தெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்க, நாளைக்கு யாராவது பெண்களை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா உங்களை காப்பாற்ற வேண்டாமா, அதுக்காக தான் அவர் எல்லாரும் நகை வாங்குறாங்க. தெரிஞ்சுக்கங்க, உண்மை தெரிஞ்சுக்கங்க இலக்கியத்துலேருந்து. அப்போ அங்கங்கே ஒரு நகை கலட்டி போட்டோடனே அதை வந்து பார்த்துட்டு ராமன் போய் காப்பாற்ற கூப்பிடுறாரு. அதே போல் அனுமான் அங்கே வந்த உடனேயும்
அனுமான் கிட்ட இன்னதுதான் சீதை என்னை நீ பார்த்துட்டேன்னு போய் அங்க போய் சொல்றதுக்கு ஒரு ஆதாரணமாக அவருடைய மோதிரத்தை வந்து கலட்டி கொடுக்குறாங்க. இப்ப அணிகலன்களுடைய மதிப்பு அதனுடைய பிரயோஜன பயன் வந்து இலக்கியங்கள்ல எல்லா இடங்களையும் நம்ம சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மதுவாக இருக்கட்டும், பொள்ளாச்சி சம்பவம் ஒண்ணு நமக்கு அதே போல ஞாபகம் வருது. ஒரு ஒரு ஆடவன் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் நுகர்ந்துகிட்டு வர்றான், ஃப்ரிட்ஜ் வாங்குறான், கார் வாங்குறான், பைக் வாங்குறான், இதெல்லாம் வாங்கும்போது தாய்க்கு கேள்வி வரணும்ல, எங்க இருந்து இந்த சாமான்லாம் வருது அப்படின்னு சொல்லி. அப்போ பெண்களை வந்து காதல் வசப்படுத்தி காதலும் நம்பிக்கையும் இருப்பதாக தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை மோசடி செய்து ஒரு நுகர்வது என்பது அதுவும் ஒரு மறைமுகமான சமூகத்தில் நுகர்வு. பொள்ளாச்சி சம்பவம் நமக்கு எல்லாமே தெரியும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஆண்கள் பக்கம் இருந்தாலும் கூட இன்றைய இந்த தலைப்பில் இன்றைய வாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஆண்களா பெண்களா என்று இருவரும் செய்த வாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது இருவரும் சமமாகத்தான் நுகர்கிறார்கள் என்ற தீர்ப்பை வழங்கி மீண்டும் ஒரு முறை நல்லதொரு தலைப்பில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அந்த பாட்டு வழங்குமா வேண்டாமா, நான் பாட்டு தீர்ப்பை சொல்லிடுவேன், பிரச்சனை. ¿Qué le dice que fuera que vamos?